ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க போகலாம் யானும் பதினான்கு ஆராவை ஒரு குழப்பமான பார்வையோடு ஆனந்த் பார்த்து கொண்டிருக்க அவளோ இயல்பாக திரும்பி அவனை பார்த்து கிளம்பலாமா என்றிருந்தாள் அதில் ஆனந்திற்கு முன்பே இருந்த குழப்பம் இப்போது மேலும் அதிகரிக்க ஆராவின் முகத்தை யோசனையாக பார்த்தவன் கோபமா என்றான் கோபமா எனக்கா எனக்கென்ன கோபம் என ஆரா புரியாமல் கேட்கவும் நான் இப்படி சொன்னது உங்களுக்கு எதுவும் என அதற்கு மேல் பேச முடியாமல் ஆனந்த் தயக்கத்தோடு நிறுத்தி ஆராவின் முகம் பார்க்கவும் இதில் நான் கோபப்பட என்ன இருக்கு என்றாள் ஆரா அப்புறம் ஏன் நீங்க எதுவும் சொல்லல என ஆனந்த் கேட்டதற்கு ஒரு நொடி அமைதியாகி அவன் முகத்தை பார்த்தவள் இதுல நான் சொல்ல என்ன இருக்கு நீங்க சொல்ல நினைச்சதை என்கிட்ட சொன்னீங்க எனக்கு இப்போ அதுல வேறு எந்த கருத்தும் தோணல ஒருவேளை தோணினா கண்டிப்பா சொல்றேன் என்றதோடு ஆறா முடித்து அதற்கு மேல் ஆனந்திற்கு இதை பற்றி வேறு எதுவும் பேச முடியாமல் போனது அமைதியாகவே வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தவனின் மனம் எங்கும் லேசாக ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது அவசரப்பட்டு பேசிவிட்டோமோ இன்றே இதை இப்படி சொல்லி இருக்கக்கூடாதோ சமயம் வரும்போது சொல்லியிருக்கலாமோ என்றெல்லாம் தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தவன் அவ்வப்போது ஆராவின் முகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருக்க அவளோ அருகில் இருப்பவனின் பக்கமே திரும்பாமல் வெளியில் தெரிந்த வாகனங்களை வேடிக்கை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாள் தான் வேலை பார்க்கும் துணி பெரிதாக கூட்டம் இல்லாததால் அங்கிருந்த படிக்கட்டின் ஓரத்தில் அமர்ந்திருந்த கோமதியின் யோசனை முழுக்க தன் மகளின் மேலேயே இருந்தது இன்று காலை வேலைக்கு கிளம்பும் முன் மகளை சென்று பார்த்துவிட்டு செல்ல எண்ணி ஆசையோடு அங்கு சென்றவருக்கு ஆராவின் வீட்டிலோ பெரும் அதிர்வை காத்திருந்தது கோமதி வீட்டிற்குள் நுழையும் போதே அப்போதே ஆனந்த் முதல் முறையாக அப்படி பேசிவிட்டு சென்ற அதிர்வினால் முப்பெரும் தேவிகளும் உக்கிரமாக நின்றிருந்தனர் இதை அறியாத கோமதியோ வெகு இயல்பாக புன்னகைத்து கொண்டே சமந்தியமா உள்ள இருக்காங்களாம் ஆறா எங்க இருக்கா என இயல்பாக கேட்டவாறே உள்ளே நுழைந்தார் அப்படியே நல்ல வச்சிருக்கீங்க பாருங்க அவ அடக்க உடக்கமா வீட்டுல இருக்க உங்க பொண்ணு எப்பவோ ஓடி போயிட்டா என்றிருந்தால் கீதா அதை கேட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்க முயன்ற கோமதியின் கால்கள் அப்படியே வேலை நிறுத்தம் செய்ய என்ன பேசுற நீ இப்படியெல்லாம் அபாண்டமா சொல்லாதம்மா என்று தன் மகளின் மேல் வைக்கப்படும் குற்றச்சாட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் கேட்டிருந்தார் கோமதி ஆமா அப்படியே நீங்க நல்ல பொண்ணை பெத்திருக்கீங்க பாருங்க நாங்க அபாண்டமா பேசுறோம் நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு கூட யோசிக்காம அவ பாட்டுக்கு கிளம்பி போறா வளர்ப்பு சரியில்லையா இல்ல தாய போல பிள்ளையா என்று நக்கலாக கேட்டிருந்தாள் ரேகா இந்த வார்த்தைகள் கோமதியை சரியாக சென்று தாக்கி இருக்க ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க என்று தாங்க முடியாத வழியோடு கேட்டவரின் விழிகள் கலங்க துவங்கியது உங்க பொண்ணு காலையில எழுந்ததுமே எனக்கு என்னன்னு பேக மாட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா வேற எப்படி பேச சொல்றீங்க என்று அக்கல்யாவும் தன் பங்குக்கு கூறியதும் அவ்வளவு நேரமும் பயத்தில் தடதடத்து கொண்டிருந்த கோமதிக்கு எதை எதையோ நினைத்து இதயம் அப்படியே நின்றுவிடும் போல் இருந்தது இப்படி ஒரு பொண்ணை எங்க தலையில கட்ட எத்தனை நாளா திட்டம் போட்டுட்டு இருந்தீங்க என்று ரேகா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மகளைப் பற்றி தொடர்ந்து மூவரும் தரக்குறைவாக பேசுவது மனதை அழுத்த அழுதே விட்டார் கோமதி அதே நேரம் வாங்க சம்மந்தி இப்போதான் வந்தீங்களா என்று அன்போடு அழைத்து கொண்டே அங்கு வந்தார் சகுந்தலா அதில் வேகமாக சகுந்தலாவை நெருங்கிய கோமதி என்னாச்சு சம்மந்தி என்ன பிரச்சனை இங்க என்று படபடக்கவும் பிரச்சனையா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே நீங்க வாங்க உள்ள பேசுவோம் என கோமத்தியின் கையை பிடித்து உள்ளே அழைத்து செல்ல முயன்றார் சகுந்தலா என்ன பிரச்சனை இல்லையா ஏன் இல்ல இங்க பிரச்சனை தான் அதுக்கு மூல காரணமே உங்க பொண்ணு தான் நேத்துதான் கல்யாணம் ஆகி இருக்கு இன்னைக்கு உங்க பொண்ணு பேகை மாட்டிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டா அப்புறம் இவளுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் என்று அகல்யா ஆத்திரத்தோடு கத்தவும் இதை துளியும் கோமதி எதிர்பார்த்து இருக்கவில்லை என்பதால் அப்படியே திகைத்து நின்றுவிட்டார் முதலில் இவர்கள் பேசியதில் பதறி போனாலும் சகுந்தலா வழக்கம்போல் அமைதியாக வந்து புன்னகை முகமாக வரவேற்று பேசியதிலேயே அவ்வளவு நேரம் இருந்த பதட்டம் குறைய ஆரா தனித்து வளர்ந்த பெண் என்பதால் இதுபோல் ஒரு பெரிய குடும்பத்தில் மற்றவர்களோடு அனுசரித்து போவதில் ஏதேனும் பிரச்சனை வந்திருக்குமோ என எண்ணிக்கொண்டு இருந்தவருக்கு பிரச்சனையே வேறு என்பது இப்போதுதான் புரிந்தது அதில் அதிர்வோடு கோமதி பயம் கலந்த பார்வையோடு திரும்பி சகுந்தலாவை பார்க்கவும் ஏன் மருமக போய் போயிருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நிதானமாக அந்த மூவரிடமும் கேள்வி கேட்டிருந்தார் சகுந்தலா என்னது மருமகளா உங்களுக்கு பிறந்த மகள்கள் எங்களை விட நேத்து வந்த அந்த மருமக உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா என்று கீதா சகுந்தலா ஆராவுக்கு சப்போர்ட் செய்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆத்திரத்தோடு கேட்டாள் எனக்கு மகள் வேற மருமகள் வேற இல்ல ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் என்கிட்ட கிடையாது நீங்க எல்லாரும் எனக்கு ஒன்னுதான் என்றிருந்தார் சகுந்தலா ஆனா நீங்க பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையேம்மா என்று அகல்யா ஆதங்கத்தோடும் அதெப்படி நாங்களும் நேத்து வந்த அவளும் ஒன்னாக முடியும் என்று கீதா ஆத்திரத்தோடு கேட்கவும் நீங்க வாங்க சம்பந்தி நாம உள்ள போகலாம் என்று உள்ளே செல்ல திரும்பினார் சகுந்தலா அதை கண்டு நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லம்மா என்றால் எரிச்சலோடு கீதா அப்படியா நான் என்ன அப்படி தப்பு செஞ்சுட்டேன் என்று சகுந்தலா புரியாதது போல் கேட்கவும் நேத்து வந்தவளுக்காக நீங்க பெத்த மகளையே விட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க இது கூட உங்களுக்கு புரியலையா என்றார் அகல்யா நேத்து வந்தா என்ன முந்தா நேத்து வந்தா என்ன என்னைக்கு வந்தாலும் அவ என்னுடைய மகளா என் மகனுடைய மனைவியா இந்த வீட்டு மருமகளா தான் வந்திருக்கா அதுக்கான மரியாதைய யாரா இருந்தாலும் அவளுக்கு கொடுத்து தான் ஆகணும் அதே போல உங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இந்த வீட்டில் இருக்கோ அதெல்லாம் அவளுக்கும் இந்த வீட்டில் இருக்கு என்ற சகுந்தலாவை முறைத்து கொண்டு நின்றிருந்தார்கள் மூவரும் அப்போ இனி நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் செய்வீங்க அப்படிதானே என்றவளுக்கு நான் அப்படி சொல்லலையே கீத்து ஒருவேளை என் மருமக உன்ன தப்பா பேசி ஏதாவது கஷ்டப்படுத்தினா அப்போ ஓம் பக்கம்தான் நின்றிருப்பேன் என்று சகுந்தலா பேசிக்கூட முடியவில்லை அதற்குள் ஓ என்னை கேவலமா வேற பேசுவாளா அந்த மகாராணி அந்த அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா இல்ல நான் தான் அது வரைக்கும் உங்க உதவியை எதிர்பார்த்து அவளை எதுவும் செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா என்ன பேசின வாயை கிழிச்சிட மாட்டேன் என்று படபடத்தாள் கீதா பாத்தியா நீயே சொல்லிட்ட அதனாலதான் நான் உன் பக்கம் பேசவே இல்ல இல்லை தான் உனக்கே தெரியுமே உன்னை பத்தி உங்க அம்மாவான எனக்கு தெரியாதா என புகழ்ச்சியில் சகுந்தலா கூறவும் அவர் சொன்னதை கீதாவால் மறுத்தும் பேச முடியவில்லை இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லம்மா நீங்க ஒரே நாள்ல ரொம்ப மாறிட்டீங்க அவன் தான் ஒரே ராத்திரியில பொண்டாட்டி தாசன் ஆகிட்டான்னு பார்த்தா நீங்க அதுக்கும் மேல இருக்கீங்களே அப்படி என்ன மாய மந்திரம் போட்டாமா இப்படி ஒரே நாளில் அவ பக்கம் சாஞ்சிட்டீங்க என்று கீதாவிடம் இருந்து ஆத்திரத்தோடு கேள்விகள் வந்து கொண்டிருக்க அதற்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாம ஆ அவ அழகுல நாங்க ரெண்டு பேரும் அப்படியே மயங்கிட்டோம் போவியா என்று நக்கலாக கூறிய சகுந்தலா கோமதியை அழைத்து கொண்டு அவருடைய அறைக்கு சென்றிருந்தார் வேகமாக நடக்க முடியாமல் காலை மெல்ல தாங்கி தாங்கி நடந்து வந்த சகுந்தலாவை கவலையாக பார்த்த கோமதி என்னாச்சு சம்பந்தி என்று கேட்கவும் அது பெருசா ஒன்னும் இல்ல சம்பந்தி நேற்று அலைச்சல்ல கொஞ்சம் கால்வலி அவ்வளவுதான் வாங்க உட்காருங்க என வெகு சாதாரணமாக உள்ளே வரவேற்று அமர வைத்தவர் அங்கிருந்த கஸ்தூரியை பார்த்து இவங்களுக்கு குடிக்க சூடா ஏதாவது கொண்டு வாமா என்றார் அதெல்லாம் வேண்டாமா என அவசரமாக மறுத்து கோமதிக்கு இப்போது எதையும் சாப்பிடும் மனநிலை சுத்தமாக இல்லை சற்று முன் நடந்த கலவரத்தை நேரில் கண்டிருந்தவருக்கு மனம் முழுக்க கலக்கமே நிறைந்திருந்தது ஆராவின் மேல் இவ்வளவு கோபத்தில் இருப்பவர்களிடையே மகள் எப்படி சமாளிக்கப் போகிறாளோ இனி ஆராவின் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பல கேள்விகள் அவரின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க கோமதியின் முகம் சோர்ந்து போனது அதில் ஒரு அன்னையாக கோமதியின் மனதை நொடியில் கொண்ட சகுந்தலா ஆறுதலாக கோமதியின் கையை பற்றியவாறே இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க சம்பந்தி அவங்க அப்படிதான் கொஞ்சம் நம்ம வீடுன்னு அதிகாரம் அவ்வளவுதான் எத்தனை நாள் இங்கேயே இருக்க போறாங்க சொல்லுங்க உங்க பொண்ணு நல்லா ராணி மாதிரி வாழ்வா நான் இருங்க என்றிருந்தார் சகுந்தலா சகுந்தலாவின் பேச்சு கோமதிக்கு சற்றே ஆறுதலாக இருந்தாலும் கூட மனம் சமாதானம் அடைய மறுத்தது இல்ல சம்பந்தி என கவலையோடு துவங்கியவரை தடுத்திருந்த சகுந்தலா கவலைப்படாம இருங்கன்னு நான் தான் சொல்றேன் இல்ல நான் பாத்துக்கிறேன் ஆரா உங்களுக்கு மட்டும் இல்ல இனி எனக்கும் பொண்ணுதான் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன் என்றார் சகுந்தலா இந்த ஒரு வார்த்தை கோமதியின் மனதை ஆறுதல் படுத்த போதுமானதாக இருக்க மகள் செய்துவிட்ட தவறு அப்போதே அவருக்கு நினைவுக்கு வந்தது அவ இன்னைக்கே இப்படி காலேஜ் கிளம்பி போவான்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல சம்பந்தி என துவங்கியவரை இப்போது இன்னும் விரிந்த புன்னகையோடு பார்த்த சகுந்தலா என்கிட்ட கிட்ட சொல்லிட்டுதான் கிளம்பினா சம்பந்தி ஆரா காலேஜ் கிளம்பினதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு மட்டும் இல்ல என் மகனுக்குமே இதுல எந்த பிரச்சனையும் இல்ல இன்னும் சொல்ல போனா ஆனந்த் தான் ஆறாவ காலேஜுக்கு கூட்டிகிட்டே போயிருக்கான் நீங்க ஏன் இத நினைச்சி இவ்வளவு கவலைப்படுறீங்க அவளுக்கு படிக்கணும்னு தானே ஆசை தாராளமா படிக்கட்டுமே அது இன்னைக்கு காலேஜுக்கு போனா என்ன இல்ல நாளைக்கு போனாதான் என்ன என்று கோமதியை தேற்றிய சகுந்தலாவின் நல்ல மனம் புரிய அவருக்கு எப்படி நன்றி சொல்வது என புரியாமல் நெகிழ்ச்சியோடு அமர்ந்திருந்தார் கோமதி அதன் பின் அங்கு சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு வேலைக்கு ஆவதாக கூறி எழுந்தவர் ஆராவின் இன்றைய செயலுக்கு மன்னிப்பை கேட்டுவிட்டு சகுந்தலாவிற்கு மனதார நன்றியையும் சொல்லிவிட்டே அங்கிருந்து கிளம்பினார் கோமதி கோமதி இங்கு வந்தவுடன் அனைவரும் சேர்ந்து அவரை வார்த்தையால் தாக்குவதை கண்ட கஸ்தூரியே சகுந்தலாவிற்கு விஷயத்தை தெரிவித்து சரியான நேரத்திற்கு அவரை காப்பாற்றுவதற்கு சகுந்தலாவை வெளியில் அனுப்பியிருந்தாள் இவ்வளவு நேரம் சமாளித்துக் கொண்டிருந்த சகுந்தலா கோமதி சென்றவுடன் சோர்ந்து படுக்கையில் சாய்ந்தார் என்னமா செய்து சூடா ஏதாவது கொண்டு வரவா என கஸ்தூரி கேட்கவும் உம் ஏதாவது கொண்டு வா அவளுங்க கூட கத்தி தொண்டையே வறண்டு போச்சு இனி இவளுங்களை எல்லாம் சமாளிக்கணும்னா முதல்ல நான் தெம்பா இருக்கணும் என்று புன்னகைத்தார் சகுந்தலா வேலைக்கு வந்துவிட்ட கோமதிக்கு காலை முதல் இதே விஷயம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது என்னதான் கல்லூரிக்கு செல்லவும் படிப்பை தொடரவும் அவர்கள் சம்மதித்து இருந்தாலும் கூட ஆரா இப்படி மறுநாளே கிளம்பி சென்றதும் அதிலும் சகுந்தலா உடல்நிலை சரியில்லாத இந்த நிலையில் உடன் இருந்து உதவாமல் கிளம்பி சென்றதும் தவறென்றே கோமதிக்கு தோன்றியது கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி செய்யறாலே இன்னும் சின்ன பெண்ணாவே இருக்காளே இப்படியா முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு முடிவெடுப்பா என்று கவலையோடு யோசித்துக் கொண்டிருந்தவர் ஆராவின் செயல்கள் இனியும் தொடர்ந்து பிரச்சனையாகாமல் இருக்க வேண்டுமானால் தானே தெளிவாக சில விஷயங்களை மகளுக்கு பேசி புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணி ஆராவுக்கு அழைத்தார் கோமதி அப்போதே ஆனந்தும் ஆராவும் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருக்க ஆராவின் அலை பேசி அழைத்ததில் அதை ஆரா பேக்கில் இருந்து வெளியே எடுக்கவும் ஓ இவளுக்கு முழு நேர டிரைவராவே மாறிட்டியா நீ என்று ஆனந்தை பார்த்து இடக்காக கேட்டபடியே இருவரின் வழியை மறிப்பது போல் வந்து நின்றாள் கீதா அதில் கீதாவை கண்டு கொள்ளாமல் ஆரா கடந்து செல்ல முயல ஆனந்த் திரும்பி பின்னால் பார்த்து வாங்க மாப்பிள்ளை என அழைத்தான் இதில் கீதா தலையை சரித்து ஆனந்துக்கு பின்னால் பார்க்கவும் அங்கு கமல் வந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என நொடியும் தாமதிக்காமல் கீதாவிடம் இருந்து கேள்வி வந்தது அதில் லேசாக தயங்கியவாறே அது வந்து கீதோ அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று கமல் இழுக்கும் அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருந்திருக்கு என்றிருந்தால் கீதா அதில் கமல் சட்டென அமைதியாகி முதல்ல வந்து உட்காருங்க என ஆனந்த் உபசரிக்கவும் ஏன் அந்த மகாராணி வாங்கன்னு கூட இந்த வீட்டு மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாங்களாமா அப்புறம் இவருக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு என்றாள் கீதா அதற்கு ஆனந்த் பதிலளிக்கும் முன்பே அவங்க வாசல்லையே என்ன பார்த்து பேசிட்டாங்க கீதூ என்றிருந்தான் கமல் இதில் ஆராவை குறை சொல்ல கிடைத்த நல்ல வாய்ப்பை கமல் கெடுத்து விட்டானே என்பது போல் கீதா அவனை முறைத்து கொண்டிருக்கும் போதே சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் கீதூ அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க என்றிருந்தான் கமல் அதை கேட்டதும் உண்டான ஆத்திரத்தோடு உடம்பு முடியலன்னா என்ன எதுக்கு பார்க்கணும் நான் என்ன டாக்டரா வேணும்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க ரெண்டு நாள் எங்க வீட்ல நிம்மதியா இருக்கலான்னு வந்தா விட மாட்டீங்களே அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன கூப்பிடுறதுலேயே இருப்பாங்களே ஒரு மாசமா இருக்க பொண்ணுன்னு கூட பாக்காம இப்படி தொல்ல செய்யறீங்களே ச அவங்களும் ஒரு பொண்ணுதானே என்று என்று கண்ணீர் சிந்தியவளை கமல் செய்வதறியாது பார்த்து கொண்டு இருந்தாள் சமையல் அறையில் இருந்த ரேகாவுக்கோ அடேயப்பா என்னமோ அங்க போய் இவதான் குடும்பத்தையே தூக்கி சுமக்கிறது போலதான் பேச்சு

இப்போது அவன் என்ன பேசினாலும் அபாயமே கீதா வருந்துகிறாளே என்றெண்ணி சமாதானம் செய்ய முயன்றாலும் பிரச்சனையே இல்லை அவளின் துயரை பேசி தீர்த்து கொள்ளட்டும் என்றெண்ணி அமைதியாக இருந்தாலும் பிரச்சனையே முதலாவதை செய்தால் ஏன் எனக்கு அழக்கூட இங்க உரிமை இல்லையா நான் ஏதோ என் மனச இப்படி புலம்பி தீத்துக்கிறேன் அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா என்பவள் இதுவே அவள் அழும்போது கமல் எதுவும் கேட்காமல் இருந்தாலோ இங்க ஒருத்தி அழுதுட்டு இருக்காளே என்ன விஷயம்னு கேப்போம்னு கொஞ்சமாவது தோணுதா அதானே என் மேல அக்கறை இருந்தாதானே தோணும் என அதற்கும் குறைதான் கூறுவாள் என்பதால் என்ன சொன்னாலும் அவள் குறை சொல்வதை நிறுத்தப் போவதில்லை என்றறிந்து அமைதியாக நின்றிருந்தான் கமல் கமல் வங்கியில் வேலை செய்பவன் கீதாவை விரும்பியே மணந்து கொண்டிருந்தான் கல்யாண வீட்டில் ஒரு பெண் இருக்கும்போது அவளை விடுத்து கமலுக்கு திருமணம் முடிக்க முக்கிய காரணமே கமலின் அன்னை அமுதாவிற்கு இதயத்தில் பெரும் பிரச்சனை ஒன்று இருந்தது அறுவை சிகிச்சை செய்தும் சரி செய்ய முடியாத நிலையில் அவரின் உடல்நிலை இருந்ததால் வேறு வழியே இல்லாமல் எவ்வளவு நாள் போகிறதோ போகட்டும் என்ற நிலைக்கு மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் அமுதாவின் குடும்பமே வந்துவிட்டிருந்தது இந்நிலையில்தான் ராதிகா இறுதியாண்டு படித்து கொண்டிருந்ததால் அவர் உயிரோடு இருக்கும்போதே போதே மகனுக்காவது திருமணம் முடித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அமுதா தன் மகனின் விருப்பம் இதுதான் எந்த மறுப்பும் என்றறிந்து சொல்லாமல் கீதாவை மனமுடித்து வைத்திருந்தார் மகனின் திருமணம் என்று வரும்போது பெரிதான ஆசைகளோ எதிர்பார்ப்புகளோ அமுதாவிடம் துளியும் இல்லை நன்றாக படித்து நல்ல வேலையில் இருக்கும் மகனுக்கு வரதட்சணை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை தனக்கு பிறகு இந்த குடும்பத்தை எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வழி நடத்தி செல்லக்கூடிய திறனும் தான் இல்லை என்றாலும் ராதிகாவை பொறுப்பாக பார்த்து அவளுக்கு செய்ய வேண்டியதை எந்த குறையும் இல்லாமல் செய்து திருமணம் முடித்து கொடுத்து அதன் பின்னான வாழ்க்கைக்கும் அரவணைத்து தாங்கும் அன்பான ஒரு பெண் தன் குடும்பத்துக்கு வரவேண்டும் என்பன போன்ற ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க உடல்நிலை சரியில்லாத குடும்ப தலைவிக்கு இருக்கும் வெகு இயல்பான எதிர்பார்ப்பு மட்டுமே அவருக்கும் இருந்தது அதற்கு நூறு சதவிகிதம் அன்றைய நிலையில் உறுதி கொடுத்திருந்தான் கமல் காரணம் அன்று அவன் பார்த்து பழகியிருந்த கீதா அப்படித்தான் இருந்தால் கீதாவை முதன் முதலாக அவன் கோவிலில் வைத்துத்தான் சந்தித்து இருந்தான் அமுதாவின் உடல்நிலை மோசமடைய துவங்கிய நேரத்தில் இன்னும் தெளிவான அறிக்கை எதுவும் மருத்துவர்களிடம் இருந்து வந்திருக்கவில்லை அதனால் அமுதாவுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற வேண்டுதலோடு கமல் வெள்ளிக்கிழமை தோறும் கோவிலுக்கு வந்து கொண்டிருக்க அதே நேரம் தன் இரு மகள்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வில் துவண்டிருந்த சகுந்தலா வீட்டின் கடைக்குட்டியான கீதாவின் வாழ்விலும் அதன் பிரதிபலிப்பு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் கீதாவின் ஜாதகத்தை அவருக்கு பெரும் நம்பிக்கைக்கு உரியவரான ஜோதிடரிடம் காண்பித்து அவர் சொன்ன பரிகாரத்தை செய்ய சொல்லி போகவே மாட்டேன் என்று அடம்பிடித்த கீதாவை வற்புறுத்தி கோவிலுக்கு அதே வெள்ளிக்கிழமைகளில் அனுப்பி வைத்திருந்தார் சகுந்தலா அங்கு கடனே என்று வந்து அமைதியாக வந்து விலக்கேற்றி விட்டு சென்று கொண்டிருந்த கீதாவை கண்டதும் கமலுக்கு பிடித்துவிட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறியது அப்போது அமைதியே உருவாக வந்து கொண்டிருப்பவனுள் இப்படி ஒரு ராட்சசி இருப்பது பாவம் அவனுக்கு தெரியவில்லை இவளின் அப்போதைய அமைதியை நம்பியே அமுதாவுக்கு அன்று வாக்கு கொடுத்திருந்தான் கமல் ஆனால் தான் எதிர்பார்த்தபடி இவள் இல்லை என்பதை திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே கண்டு கொண்டிருந்தாலும் இன்று வரை கீதாவின் மேல் அவன் வைத்த காதல் துளியும் குறையவில்லை ஒரு இடத்திலும் கீதாவை அவன் விட்டு கொடுத்ததே இல்லை எனும் அளவுக்கு அவள் மீது அன்பாக இருந்தான் கமல் ஆனால் அதையே தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டவள் இங்கு ஆனந்த் சின்ன பெண் என கொடுக்கும் இடத்தையும் அங்கு கமல் காதலால் கொடுக்கும் அன்பையும் சரிவர புரிந்து கொள்ளாமல் அதையே தன் பெருமையாக எண்ணி ஆடிக்கொண்டிருந்தாள் கீதா இப்போதும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தவளை தயக்கத்தோடு பார்த்து அது நம்ம ராதுவ நாளைக்கு பொன் பார்க்க வராங்க கீதோ என்றான் கமல் என்னது பொண்ணு பார்க்க வராங்களா அதுக்குள்ள என்ன அவசரம் என்று கோபத்தோடு கேட்டவளை அமைதியாகவே எதிர்கொண்ட கமல் இவ்வளவு நாள் உங்க அண்ணனுக்கு பேசி முடிக்கலாம்னு சொல்லி எந்த பேச்சுவார்த்தையும் வேணாம்னு தடுத்து வச்சிருந்த இப்போதான் அப்படி எதுவும் இல்லைன்னு ஆகிடுச்சு கீதோ இனி என்ன என்றான் கமல் நேத்துதானே கல்யாணம் இருக்கு அப்படி என்ன இன்னும் நமக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கே என தன்னை பற்றி மட்டுமே எண்ணி வார்த்தையை விட்டவளை கண்டு உண்டான எரிச்சலோடு கமல் பேச துவங்கும் அவங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும்னு எல்லாம் அவங்களுக்கு உன்னை விட நல்லா தெரியும் கீதோ ஒரு நல்ல மருமகளா உடம்பு முடியாத உங்க அத்தைக்கு அவங்க ஆசைப்படி எல்லாம் செய்ய உறுதுணையா இரு தேவையில்லாததை பேசி நேரத்தை வீணாக்காம கிளம்பு என்றிருந்தார் கண்டிப்பான குரலில் சகுந்தலா கமல் வந்ததை அறிந்து வரவேற்க எழுந்து வந்திருந்த சகுந்தலாவிற்கு கீதா பேசியது கேட்டிருக்க அவளின் அன்னையாகவே இருந்தாலும் சட்டென கோபம் வந்துவிட்டிருக்க மருமகனின் வெறுப்புக்கு ஆளாகி விடக்கூடாதே என்ற எண்ணத்தில் தானே முந்தி கொண்டு பேசி கொண்டிருந்தார் சகுந்தலா ஆனால் அதை ஆமா இப்போ அப்போ போயிடுவேன்னு அவங்க இப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் நடத்திப்பாங்க என்று எரிச்சலில் கீதா படபடக்கவும் எல்லாம் விட்டு எழுந்தே விட்டிருந்தான் கமல் அதில் சகுந்தலாவிற்கு தன் பதட்டமானது ஆனால் அப்போதும் உன்னை அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் என்று விட்டு கமல் அமைதியாக கிளம்பவே ஆயத்தமாக மருமகள் கடமைங்கிறது இங்க ஏன் மருமகளுக்கு மட்டும்தான் இல்ல அங்க உனக்கும் அதே கடமை இருக்கு அவளுக்கு அறிவுரை சொல்லி கேள்வி கேட்ட நீ முதல்ல உன் கடமையில ஒழுங்க இரு அவரோட சேர்ந்து கிளம்புற வழிய பாரு என்று சகுந்தலா கண்டிப்போடு கூறவும் சில பல பேச்சுவார்த்தைகளுக்கு பின் வேறு வழியின்றி அங்கிருந்து கிளம்பினாள் கீதா இதில் தன் பெயர் வெளியில் வராமல் கீதாவை வைத்தே தன் காரியத்தை சாதித்துக் கொள்ள திட்டமிட்டிருந்த ரேகாதான் தன் திட்டமெல்லாம் பழிக்காமல் போனதை செய்வதறியா நிலையில் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள்